கமாடிட்டியில் எப்போயுமே ஈவினிங் மார்க்கெட் செம மூமெண்ட் இருக்கும். இப்போ நமக்கு 6 o'clock பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கேண்டில் ஃபார்ம் ஆச்சு. அதில் அப்பர் சைட் பிரேக் அவுட் ஆகிட்டு பை கால் ஜென்ரேட் ஆயிருக்கு. க்ரீன் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆகுது. இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேண்டிலையும் அனலைஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக நமக்கு கால்ஸ் தரும். ஸோ நம்ம டெய்லி பேசிஸில் பேங்க் நிஃப்டியில் எப்படி கால் வருதுன்னு வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ சில்வரில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அதுக்காண்டி கமாடிட்டியில் சில்வர் 5 minute சார்ட் நம்ம இப்போ வாட்ச் பண்ணுறோம். சில்வர் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரலாகவே கமாடிட்டி வந்து மார்னிங் மார்க்கெட்டில் பெரிய மூவ்மெண்ட் இருக்காது. ஆனால் பேங்க் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா காலையில் தான் செம மூவ்மெண்ட்டே இருக்கும். அதனால் நம்ம பேங்க் நிஃப்டி வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா காலையில் ஃபஸ்ட்டு என்ன கால் வருதோ அதை ட்ரேட் பண்ணுங்கள், ஒரு நாளைக்கு ஒரு கால் ட்ரேட் பண்ணால் போதுன்ற மாதிரி வீடியோஸ் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா சில்வர் கமாடிட்டிலாம் வந்து நமக்கு ஒரு ஆஃப்டர்நூனில் மூவ்மெண்ட் ஸ்டார்ட் ஆகும், ஈவினிங்கில் ஹெவியான மூவ்மெண்ட் இருக்கும். இப்போ கூட பாருங்கள் ஒரு சிங்கிள் கேண்டிலில் நமக்கு வந்து 300-400 பாயிண்ட்டுக்கு மேலே மூவ்மெண்ட் கொடுத்துச்சு. அடுத்து அது பிரேக் அவுட் ஆகிட்டு பை கால் வந்து இப்போ க்ரீன் கலரில் இருக்குது. இந்த சார்ட்டில் இது ஆட்டோமேட்டிக்காக அனலைஸ் பண்ணி கால்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சிக்னல் மாதிரி நமக்கு கொடுத்துட்டே இருக்கும். ஸோ இப்போ நமக்கு இன்றைக்கி டே வந்து ஒரு ஃப்ரைடே மார்க்கெட், ஒரு நவம்பர் 3 பார்க்குறோம். ஒரு 6 o'clock மேலே பை கால் வருது, க்ரீன் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆயிருக்கு, க்ரீன் சிக்னல் மாதிரி நமக்கு சொல்லுது. அந்த கேண்டில்லேருந்து ஸ்ட்ரெயிட் ஒயிட் லைன் தான் நமக்கு என்ட்ரி பாயிண்ட். பை அட் 71,860 இதான் நமக்குரிய என்ட்ரி பாயிண்ட் லைன். மேலே இருக்கிறது ஃபஸ்ட் டாரட், செகண்ட் டாரட் லைன். கீழே இருக்க ரெட் கலர் லைன் தான் ஸ்டாப்லாஸ் லைன். ஃபஸ்ட் டாரட் 72,039 இருக்குது, செகண்ட் டாரட் 72,219 இருக்குது. 10 minutes 2 கேண்டிலில் ஃபஸ்ட் டாரட் ரேஞ்ச் நமக்கு பிரேக் அவுட் ஆகுது. அடுத்து சடனாக ஒரு புல்லிஷ் மொமெண்டம், அதில் நமக்கு தேர்ட் கேண்டில் ஓப்பன் ஆகுது. ஒரு 15 minutes பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் டாரட் ரேஞ்சையும் நமக்கு பிரேக் அவுட் பண்ணுது. ஸோ 71,845 வந்தது நமக்கு 71,200 தாண்டி போய்கிட்டு இருக்கு. உங்களுக்கு இந்த சார்ட் வேணும், இந்த மாதிரி லைவ் மார்க்கெட்டில் ட்ரெண்டு மாறும்போது இங்கே என்ட்ரி எடுக்கலாம், இப்போ மார்க்கெட் மேலே வருதுன்னு தெரிஞ்சிச்சு எங்கே என்ட்ரி எடுக்கலான்னு தான் குழப்பம் இருக்கும். இந்த சார்ட் கிளியராக இங்கே என்ட்ரி எடுங்க, இவ்வளோ தூரம் டார்கெட் எதிர்பார்க்கலாம், ஸ்டாப்லாஸ் வச்சுக்கிட்டிங்கன்னா இங்கே மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு லைவாக மார்க்கெட் ரன் ஆகிட்டு இருக்கப்பவே உங்களுக்கு கால்ஸ் மாதிரி கொடுத்தே ஹெல்ப் பண்ணும். இந்த சார்ட்டை பற்றின டீட்டெயிலுக்கு, இந்த சார்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் ஹாய்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில் நாங்கள் சென்ட் பண்ணுறோம். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.